அஹிம்சையையும் அமைதியையும் உலகிற்கு போதித்த புத்தபிரான் அவதரித்த தினம் புத்த பூர்ணிமாவாக இன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் புத்தபிரானின் போதனைகளை அனைவரும் பின்பற்றினாலே உலகெங்கும் அமைதி நிலவும் என்பது நிதர்சனம். தற்போதைய நேபாளத்தின் லும்பினி நகரில் செல்வ செழிப்பு மிக்க அரச குடும்பத்தில் சித்ரா பௌர்ணமி எனப்படும் முழுநிலவு தினத்தில் இளவரசன் சித்தார்த்தனாக அவதரித்தவர் புத்த பிரான். இளம் பிராயத்திலேயே அஹிம்சை, சகிப்புத்தன்மை போன்றவற்றில் ஏற்பட்ட ஈடுபாடு காரணமாக அரச வாழ்வை துறந்த சித்தார்த்தர் மற்றொரு முழுநிலவு தினத்திலேயே இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உள்ள புத்தகயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார். ஞானம் பெற்ற பிறகு உத்தரப்பிரதேசத்தின் சாரநாத்தில் தமது முதற் சொற்பொழிவை தொடங்கிய புத்தபிரான் புத்தமத கோட்பாடுகளை விளக்கி பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தினார். தமது ஆன்மீக நடவடிக்கைகளால் புத்தபிரான் மகாவிஷ்ணுவின் 9வது அவதாரமாக புத்தபிரான் கருதப்படுவதும் உண்டு. 45 ஆண்டு காலத்திற்கும் மேலாக உண்மை அகிம்சையை போதித்து வந்த புத்தபிரான் தனது 80வது வயதில் குஷினாரா எனும் இடத்தில் அமரத்துவம் எய்தினார். புத்தபிரானின் வாழ்க்கையில் பிறப்பு, ஞானம் பெற்றது, அமரத்துவம் என வாழ்க்கையின் 3 முக்கிய நிகழ்வுகளும் சித்ரா பௌர்ணமி தினத்திலேயே நிகழ்ந்ததால் இந்நாள் பௌத்த மதத்தினரால் புத்த பூர்ணிமாவாக கொண்டாடப்படுகிறது. புத்தபிரான் வாழ்ந்த இந்தியாவிலும் அவர் பிறந்த இடமான நேபாளத்திலும் மட்டுமின்றி இலங்கை, பூட்டான், திபெத், சீனா, தென்கொரியா, தாய்லாந்து, வியட்நாம், மங்கோலியா, கம்போடியா, இந்தோனேஷியா என தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் புத்த பூர்ணிமாவாக கொண்டாடப்படுகிறது. வழக்கமாக இந்நாளில் புத்த மதத்தினர் புத்த ஆலயங்களுக்கு சென்று மெழுகுவர்த்திகள் மற்றும் ஊதுபத்திகளை ஏற்றியும் இனிப்புகள் மற்றும் பழங்களை படைத்தும் வழிபடுவார்கள். அத்துடன் புத்தபிரானின் போதனைகளை விளக்கும் சொற்பொழிவுகளும் நடத்தப்படும். இதில் உலகெங்கிலும் உள்ள புத்த மதத்தினர் வெள்ளுடை அணிந்து பங்கேற்பதுடன் புத்தபிரானுக்கு சுஜாதா என்ற பெண் ஒரு கிண்ணம் நிறைய பால் வழங்கியதை நினைவு கூறும் விதமாக சைவ உணவு மற்றும் கீர் போன்ற பானங்களையும் வழங்குவார்கள். ஆனால் தற்போது உலகெங்கும் கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு கொண்டாட்டங்கள் எளிமையான முறையில் நடைபெறுகிறது. புத்தம் சரணம் கச்சாமி.